ஜனாதிபதியின் விஷேட வர்த்தமானி அறிவிப்பு களத்தில் முப்படையினர். இன்று முதல் பான் மற்றும் கொத்துரொட்டி விலையில் மாற்றம். ஆப்பிரிக்க வைரஸ் நாட்டில் பரவும் ஆபத்தான நிலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இன்று காலை மேலுமொரு எரிவாயு வெடிப்பு சம்பவம், கலக்கத்தில் மக்கள். 1738 நாட்கள் தொடர் போராட்டம், 108 உறவுகள் இதுவரை உயிரிழப்பு. கோட்டாபய அரசாங்கமே உனக்கு கண் தெரியவில்லையா? மதாதைகளுடன் வீதிக்கு வந்த டொரிங்டன் தோட்டத் தொழிலாளர்கள். யாழில் தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி முறியடிப்பு. அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முப்படை மற்றும் போலீசார் இணைந்து ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் சோதனை நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் அனைத்து நிர்வாக மாவட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கடற்பரப்புகளில் பாதுகாப்பை பேணுவதற்காக விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டிருந்தார். அதற்கமைய அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை, சமாதுரை, சவளக்கடை மத்திய முகாம் போலீஸ் நிலையங்கள், பெரிய நிலாவணி விசேட அதிரடிப்படை மற்றும் கல்முனை ராணுவ முகாம் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றும் பாதுகாப்பு தரப்பினர் ரோந்து மற்றும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இன்று முதல் நாட்டின் பான் மற்றும் கொத்துரொட்டியின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோதுமை மாவுக்கான விலையை அதிகரிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்படவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு தொடர்ந்தும் நிலவும் நிலையிலே குறித்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இன்று முதல் பான் மற்றும் கொத்துரொட்டியின் விலை 10 ரூபாவாலும், ஏனைய துரித உணவுகளின் வகைகள் விலை 5 ரூபாவினாலும் அதிகரிக்கவுள்ளது. குறித்த பண்டங்களின் விலையை அதிகரிக்க பேக்கரி மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு விமானத்தில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் காரணமாக ஆபத்தான ஆப்பிரிக்க வைரஸ் நாட்டில் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆபத்துள்ளது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. விமானத்தின் பகுதியில் பொருட்களை கொள்வனவு செய்யும் பயணிகள் எந்தவித கட்டுப்பாடுகளும் அற்ற விதத்தில் வெளியேறுகின்றதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக அவர்களுடைய ஆவணங்கள், உடைமைகளை சோதனை செய்யும் உத்தியோகஸ்தர்களுக்கு இதனால் ஆபத்து என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய வைரசினால் பாதிக்கப்படுபவர்கள் மற்றும் உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதுகுறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் முருட்டியல் பகுதியில் நடத்திச் செல்லப்படும் ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை சமையல் எரிவாயு வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை சமையல் எரிவாயு அடுப்பை பற்ற வைத்து ஒரு மணத்தியாளத்தின் பின்னர் சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்பை அணைக்கும் குழாய் வெடித்து சிதறியதாக ஹோட்டலின் பணியாளர்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த வெடிப்பு சம்பவத்தின் போது அவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராட்டம் மேற்கொண்டு வரும் அவர்களது உறவுகளில் இதுவரை 108 பேர் நோயினால் பிடிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி 1738 நாட்களாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்காது தமது உறவுகளை தேடி அலைந்த 108 பேர் நோயினால் பிடிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் 19 பேர் இதுவரை உயிரிழந்ததாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள விலைவாசிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்து நுவர்லியா அக்கரப்பத்தரை பொரிங்டன் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் பொரிங்டன் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தேயிலை மலையில் காணப்பட்ட 4 அடி 3 அடி கொண்ட வளர்ந்த புற்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்தியும் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். யாழ்ப்பாணம் மாதகல் கிழக்கு பகுதியில் தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி தற்காலிகமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மாதகல் கிழக்கு J150 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் 3 பரப்பு காணியை கடற்கரையினர் தேவைகளுக்காக சுவீகரிக்கும் நோக்கில் அளவீட்டுப் பணிகள் இன்று காலை நில அளவை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்தன. அளவீட்டுப் பணிகளை தடுத்து நிறுத்துவதற்காக குறித்த இடங்கள் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். ஜனாதிபதியின் விஷேட வர்த்தமானி அறிவிப்பு களத்தில் முப்படையினர். இன்று முதல் பான் மற்றும் கொத்துரொட்டி விலையில் மாற்றம். ஆப்பிரிக்க வைரஸ் நாட்டில் பரவும் ஆபத்தான நிலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இன்று காலை மேலுமொரு எரிவாயு வெடிப்பு சம்பவம், கலக்கத்தில் மக்கள். 1738 நாட்கள் தொடர் போராட்டம், 108 உறவுகள் இதுவரை உயிரிழப்பு. கோட்டாபய அரசாங்கமே உனக்கு கண் தெரியவில்லையா? மதாதைகளுடன் வீதிக்கு வந்த டொரிங்டன் தோட்டத் தொழிலாளர்கள். யாழில் தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி முறியடிப்பு.